மட்டன் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி, தள்ளி எலும்பு குருமா, பட்டன் பரட்டல், கனவா சம்பல், சிக்கன் வறுவல், சிக்கன் வறுவல், பெப்பர் சிக்கன், மீன் கோலா வரணும் மக்களே, சுட்ட நண்டு, சுட்ட வாவல், இது கல்லீரல் இல்ல மண்ணீரல், 130 மீன்ஸ் தானா, ஓகே, சாப்பிட்டு உண்மையான கருத்தை சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கு தான் எங்க மக்கள் நம்புறாங்க, கண்டிப்பா அத நான் சொல்றேன், யாருக்கும் ஏமாத்தி சொல்ல வேண்டாம், மறைச்சு சொல்ல வேண்டாம். ஸோ கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுவோம், ஓகேவா? நான் எதிர்பார்க்குறதே தான். நீங்கள் டாடி ஆறுமுகம்னு சொன்னனால நான் இந்த விஷயம் கேட்குறேன். ஏன் இந்த ப்ரைஸ் ஃபேக்டர் அவ்வளோ ஹையாக? அதாங்க நான் சொல்கிறேங்க, முதல்ல மாதிரி எனக்கு வந்து ஷேரிங்கில் இருந்தோம், அது கிடையாது. அப்புறம் பிராண்ட் ராயல்ட்டி கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கிளியராக ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கு வந்து பொய் சொல்லி வியாபாரம் பண்ண விரும்பலை. முடிஞ்சால் வெப்பம் எல்லாம் தூக்கிடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. பசியெல்லாம் வர்றாங்க உள்ள, அவங்கள்ட்ட போய் நான் இவ்வளோ தருவேன், இதுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லணுமா? எங்களோட கான்செப்ட் அதுதான், பசியாரி போகணும், அந்த நியாயமான விலையும் கொடுத்து வாங்கணும். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மதுரையில் லாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மதுரையில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு லாஸ்ட் வீடியோங்க, ஏன்னா அந்த சீரீஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதிலே வரக்கூடிய லாஸ்ட் வீடியோ வரக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு இதுக்கப்புறம் வீடியோ வரும். பட் வந்திருக்க இடத்த பற்றி உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஆல்ரெடி மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் அந்த லொக்கேஷனை பற்றி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஎம்எஸ் எக்ஸ் டேடி அருமுகமோட ஹோட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா? நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பெருசாக பேசப்பட்டது என்னென்னா அந்த ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஸோ நாங்களும் வந்து இங்கே வந்துட்டு சரி இங்கே ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணுறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டே நம்ம கவர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் வந்திருந்தேன். ஏன்னா பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பட் அதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம சேனல் பார்ப்போம், அதனால் அதையுமே பார்க்கணும் அப்படின்றதுனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து இது வந்து மாறிடுச்சு, அதாவது டாடி அருமுகம் ப்ளஸ் ஆர்கேஎம்எஸ் ரெண்டும் சேர்ந்து இருந்தது வந்து இப்போ வெறும் ஆர்கேஎம்எஸ்ஸாக மட்டுமே இருக்குது. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மதுரை அண்ட் ராம்நாடு சமையல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியன் ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குக்கிங் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, ஏன் வந்து இது பிரிஞ்சாங்க, ஏன் இந்த ப்ரைஸ் ஹைக் இருந்தது, இப்போ வந்து அது குறைஞ்சி என்னவா இருக்கு அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா காமிக்கணும். ரொம்ப சும்மா ஜென்ரலாக போயிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு இல்லாமல் எனக்கு என்ன தோணுதோ ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ மேக் பண்றேன். மேபி ஒரு சின்ன கடையில் போயிட்டு நான் இதை சொன்னா கூட பப்ளிக் வந்து ஏத்துப்பாங்க, ஓகே கஷ்டப்படுறாங்க. ரெஸ்டாரண்ட்னு வரும்போதே அவங்க வந்து எல்லாமே எதிர்பார்ப்பாங்க, ஆம்பியன்ஸ், குவாலிட்டி, டேஸ்ட் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் வந்து அந்த ப்ரைஸிங் கொடுக்கறதுனால இது மக்களோட நார்மலான ஒரு ப்ராஸ்பெக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன குறைச்சிருக்காங்க எல்லாத்தையும் தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். நேராக எம்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பேசிட்டு நான் எல்லாத்துக்குமே கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டேன், அது முன்னாடி அவங்கள்ட்ட போனால் சொல்லிடுறேன், அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். நேராக போய் உள்ளே கேட்டுட்டு உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். அண்ட் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் லிஸ்ட்டோட பக்காவாக போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் நேராக போய் சாப்பிட்டுட்டு அவர்கிட்டையும் பேசிட்டு உங்களுக்கு இதை பற்றி ஃபீட்பேக் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊருக்காரு, அண்ட் நீங்க இது உள்ள ஆம்பியன்ஸ்க்குள்ள வர வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் கொடுத்தது. சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார், ஸோ நிறைய பேருக்கு உங்க நேம் இது ஆரம்பிக்கப்பட்டது யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ கொஞ்சம் ஃப்ராங்கா பேசுவோம், ஓகேவா? நான் எதிர்பார்க்கறதே தான். சொந்த ஊருன்றது ராமநாதபுரம், எங்க ஊர் வந்து சாத்தானுக்குள்ள ஒரு கிராமம். இங்க வந்து ஒரு 90% ஆஃப் எல்லாமே நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். கிட்டத்தட்ட எனக்கு அனுபவம் வந்து ஒரு 30 வருஷம் அனுபவம் அந்த ஃபுட் லைன்ல இருக்கு. ஆனா உங்களது வந்து மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கு. ஆமா, ஆரம்பத்துல சிங்கப்பூர்ல எங்க அப்பா தாப்பனார் மாதிரி ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் மலேசியால எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இப்போ இந்த கடையை ஒரு வீடா வாங்கினோம், வீடா வாங்கி அது ஒரு சிட்நாடு வீடு மாதிரி இருந்தோம்னா ஏற்கனவே ஒருத்தவங்க கொடுத்துருந்தோம். முதல்ல குமார் மிஸ் இருந்தாங்க, முதல்ல அவங்க ஒரு 13 வருஷம் இருந்தாங்க, நல்லபடியா தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்தனால அப்படி எல்லாமே ஸ்தம்பிச்சிருச்சு பிசினஸ் எல்லாம். அதுக்கப்புறம் மாத்தி டாடி ஆரம்பத்து கொடுத்துருந்தாங்க, அது ஒரு 6-7 மாதம் ஒரு வருஷம் வந்து டைப்ல தான் இருந்துச்சு. ஆமா, டைப்ல இருந்துச்சு, டைப்ல. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் செஞ்சு அவங்க கொடுத்துருந்து. நீங்க டாடி ஆரம்பம்னு சொன்னனால நான் இந்த விஷயம் கேட்கிறேன், ஓபனா கேட்கிறேன். கேளுங்க. ஏன்னா பிரைஸ் ஃபேக்டர் வந்து உங்க ஹோட்டல்ல பத்தி நான் ஃபுட் பிளாக் பண்றதுல எல்லாரும் வந்து பிரைஸ் எதிர்பார்ப்பாங்க. நான் பண்ணும்போதே நிறைய பேர் பாத்துருக்காங்க. ஸோ நான் உங்கள்ட்ட கேட்கும் போது அதான் கேட்டேன், ஏன் இந்த பிரைஸ் ஃபேக்டர் அவ்வளோ ஹையா? அதாங்க நான் சொல்றேங்க, 30 வருஷம் அனுபவம்னு சொல்றேன்ல, அந்த 30 வருஷம் அனுபவத்துல நான் கத்துக்கிட்டதை வச்சு எப்படி ஃபுட் காஸ்ட் குறைக்கலான்றது தான் எங்களோட வேலையை. லாஸ்ட் இயர் ஒரு சேனல் எடுத்தாங்க, அவங்களோட ஃபுட் காஸ்ட் பத்தி கரெக்டாக சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. என்ன வந்து முதல்ல மாதிரி எனக்கு வந்து ஷேரிங்ல இருந்தோம், அது கிடையாது. அப்புறம் பிராண்ட் ராயல்ட்டி கிடையாது, எல்லாமே அரவ மசாலாவும் நாங்களே சொந்தமாக வாங்கி அரைக்கிறது. சீரகம், சோம்பு, மிளகு, மல்லி, மஞ்சள் எல்லாம் வாங்கி மொத்தமாக அரைக்கிறது. அதுபோல் இந்த இடத்துக்கு வாடகை கிடையாது, அட்வான்ஸ் கிடையாது, அதனால ஃபுட் காஸ்ட் குறைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரியாணிக்கு எடுத்துப்போம், பிரியாணி முன்னாடி 250 ரூபா 300 ரூபா இருந்துச்சா, இப்போ என்ன ரேட்? இப்போ வந்து மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா
போடுறோம், சீரக சம்பா போடுறோம், அதே மாதிரி பாஸ்மதியும் போடுறோம் மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி 190 ஆகிட்டோம். மட்டன் காஸ்ட் கூட. ரெண்டாவது நாங்கள் வாங்குற மட்டன் எல்லாமே எல்லாம் ஆடு தான், ஒரு 7 கிலோ 8 கிலோ ஆடு தான் இருக்கும். அப்படின்றப்ப அது ஃப்ளஷாக வாங்கும்போது 800 ரூபா காசு உண்டு. அந்த ஒரு காஸ்ட்னால மட்டன் பிரியாணி விலை குறைக்க முடியல, 20 ரூபா குறைச்சிருக்கோம் முன்னோட. ஆனால் சிக்கன் பிரியாணி காஸ்ட் குறைச்சிட்டோம், 190 ரூபா ஆகிட்டோம். அது போக அடிஷனலாக வந்து தால்ச்சா கொடுக்குறோம், குழம்பு கொடுக்குறோம், பிரெட் ஸ்வீட் அடிஷனலாக கொடுக்குறோம். முதல்ல தான் கொடுக்கல, இப்போ அது அடிஷனலாக கொடுக்குறோம். கடையை வந்து யூடியூப்ல தான் ஓப்பனாக சொன்னால் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. இதில் வந்து ஒரு பக்கம் வந்து அவர் முன்னாடி இருந்ததும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஓகே, அந்த டேஸ்ட்டில் என்ன மாடலேஸ் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கலாம். இப்போ அதை விட பெட்டராலாம் என்னெல்லாம் உங்கள்ட்ட குசின்ஸ் வந்து இருக்குது? இப்போ வந்து முதல்ல செஞ்ச எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு பிரியாணியில் வந்து ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா சீரக சம்பா பிரியாணி, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது. அதில் இப்போ வந்து நாங்கள் பாஸ்மதி ஆட் பண்ணியிருக்கோம், அதிலே வந்து தால்ச்சா ஆட் பண்ணியிருக்கோம். அது அதுபோல் ஏற்கனவே இருந்த எல்லா டிஷ்ஷும் இருக்குது எங்கள்கிட்ட, மட்டன் சுக்கா, மட்டன் கோலா, அந்த ஐட்டம் ஃப்ரை ஐட்டம்ஸ் 65 எல்லாமே இருக்கும். பட் இப்போ நான் தனியாக பண்ணுறதுனால நிறைய ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு வந்து நான்வெஜ் மீல் வாங்கினு வச்சுங்களேன், 5 குழம்பு போட்டிருக்கோம். எல்லா குழம்புமே எங்களுடைய மசாலா வச்சு பண்ணுறது தான், வெளியில் இருந்த பாக்கெட் மசாலா வாங்குற கிடையாது. நாங்கள் அதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய புது ஐட்டம் சேர்த்துருக்கோம், சிக்கனில் மட்டனில் ஃபிஷ்ஷில் நிறைய ஐட்டம் சேர்த்துருக்கோம். வேணா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணுவோம்னா. புதுசாக போட்டிருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கிளியராக ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள். எனக்கு வந்து பொய் சொல்லி வியாபாரம் பண்ண விரும்பலை, பிடிச்சிருந்தா நல்லா சொல்லுங்கள் எனக்கு, இல்லைனாக்கா எது நல்லாலே அதையும் சொல்லுங்கள். முடிஞ்சால் வெப்பம் எல்லாம் தூக்கிடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யப்படும், அவ்வளோதான். மக்களுக்கு எது பிடிக்குது அதை புஷ் பண்ணி போய் தேவையில்லையே. ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க, அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பண்ணாச்சு. ப்ரைஸ் அடிப்பினாச்சு இப்போ எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுமே கிட்டத்தட்ட 50 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. மேக்ஸிமம் இருக்கும் 40 ரூபா அந்த மாதிரி, 40 ரூபா குறைஞ்சிருக்கு. மீல் வந்து 130 மீல்ஸ், ஏன்னா 5 குழம்பு, 2 கூட்டு பொரியல், ரசம், மோர், அப்பளம் எல்லாம் வருது. இது வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ், அன்லிமிடெட். ஆமாம், எனிதிங் எல்லாமே வாங்கி, எல்லாமே அன்லிமிட் காம்ப்ளிமெண்ட், எல்லாமே அன்லிமிட் தான். இல்லை ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு முன்ன விட இப்போ வந்து இந்த ப்ரைஸ் ஃபேக்டர்லேயும் நல்லாயிருக்கும், எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட்லேயே நான் பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், பசி அமைத்த தொழில் பண்ணுறோம். பசியெல்லாம் வர்றாங்க உள்ள, அவங்கள்ட்ட போய் நான் இவ்வளோ தருவேன், இதுக்கு மேலே தரமாட தருமா. நான் பிரியாணி வாங்கினாலே எக்ஸ்ட்ரா லைட்ஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம், ஒரு பவுல் கொடுப்போம். அதிலே சில பேர் ஒரு பவுல் பார்த்தாம எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அதுவும் கொடுப்போம். காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது எக்ஸ்ட்ரா கேட்டாங்க கண்டிப்பாக கொடுங்க, அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அவங்க சாப்பிட வந்திருக்காங்க, சாப்பிட வந்துட்டு திருப்தியாக போகணும். எல்லாரும் வாங்கி சாப்பிட கிடையாது, ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. ஆனால் காம்ப்ளிமெண்ட்ன்றது எங்கள்கிட்ட அன்லிமிட்டட் தான், எங்களோட கான்செப்ட் தான். பசியாரி போகணும், அந்த நியாயமான விலையும் கொடுத்து வாங்கணும். இப்போ நீங்கள் தனியாக பண்ணுறீங்க, உங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் என்னென்ன இருக்குங்க? இங்கே மதுரையில் கிடைக்காததா இருக்குமா? இல்லை, மதுரையில் உள்ள பாரம்பரியமான சாப்பாடுகள் நம்மள இருக்கு, சுக்கா, கோலா, ஐர மீன். அதுலேயும் சில மாற்றங்கள் இருக்கும். உதாரணம் ஐர மீன் சொல்லணும்னா, எல்லா பேரும் ஐர மீனில் வந்து இங்கே வந்து தேங்காய் பால் ஊற்ற மாட்டாங்க. ராம்நாடுனாலே தேங்காய் பால் தான், ஏன்னா தென்னை வயசாக ஜாஸ்தி எங்கள் ஊரில், அதனால தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சிருக்கு. அதையும் உங்களுக்கு தரேன் இன்னைக்கு. அது போக எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் கொஞ்சம் இருக்கு, அதை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மலேசியன், சிங்கப்பூர் எல்லா இடத்துலையுமே உங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது, அங்கே இருக்க குசின்ஸ் ஏதாவது இருக்கா? அதான் மலேசியன் டிஷ்ஷஸ் தான், அதுவும் இல்லாமல் மலேசியன் டிஷ்ஷஸ் மலேசியாவில் எங்கள் கடையில் எக்ஸ்க்ளூசிவ் செய்கிற எல்லாத்தையுமே எங்கள் வந்து இம்ப்ளி பண்ணியிருக்கோம். எல்லாரும் கரண்டி ஆம்லெட் கொடுப்பாங்க, நம்ம சட்டி ஆம்லெட் கொடுக்குறோம். சட்டி ஆம்லெட், ஆமாம், அதில் ஒரு வகையான மசாலா ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கும். ஓகே சார், டைமிங் எப்படி இருக்கும்? 12:00 ஆரம்பம் மத்தியானம், முடிச்சுட்டு ஒரு 4:30, 4:45 வரைக்கும் அப்புறம் சடன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணுவோம், 10:30 வரைக்கும் கொடுப்போம். நைட்டில் வந்து பிரியாணி இருக்கும், அது போக வந்து புரோட்டா இருக்கும், தோசை ஐட்டம்ஸ் இருக்கும், நான் ரொட்டி நான் ஐட்டம்ஸ் இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் என்னன்னாக்கா நாங்கள் மதுரையில் கிடைக்காத போயிட்டு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி. உதாரணத்துக்கு புரோட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம் புரோட்டா, ஸ்டஃப்ட் புரோட்டா, மட்டன் சிக்கன் பெரும்பாலும் கிடைக்கும், ஆனால் ஃபிஷ் புரோட்டா கிடையாது. மேக்ஸிமம் கிடையாது, வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம கொடுக்குறோம், அதே ஃபிஷ் தோசை கொடுக்குறோம், ஃபிஷ் நான் கொடுக்குறோம், நான்லேயே ஸ்டஃப்டு நான் கொடுக்குறோம், அது மாதிரி ஸ்டஃப்டு சிக்கன் நான், மட்டன் நான் இருக்கும். ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லேயே வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நார்மலாக போடுறாங்கல்ல ஃப்ரைட் ரைஸ், அதுவும் கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவாக மலேசியாவில் உள்ள ஃப்ரைட் ரைஸ் நாசி கோரிங் சொல்லுவாங்க, அது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நூடுல்ஸ், அப்புறம் அந்த பீகுன் கோரிங்னா ரைஸ் நூடுல்ஸ், ரொம்ப இடியாப்பமாக இருக்கும், அது நம்ம ஸ்பெஷலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், ரெகுலராக கிடைக்கும். சார், இப்போ நேராக போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன் கைஸ், இது வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எல்லாம் கவர் பண்ணும். ஐ மீன் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ என்னென்னு சொல்லிடுங்க, இது என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி, ஸ்வீட்டு, ஓகே, ஆனியன் ரைத்தா, எலும்பு தால்ச்சா, மட்டன் குழம்பு. இது வந்து சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி. இது கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம நானும் சாப்பிட்டு நம்ம பசங்களும் சாப்பிட்றதுக்கு ஃபுட் வேஸ்ட் ஆகாது, என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லி எலும்பு குருமா, இது நம்ம ராம்நாடு ஸ்பெஷல், முக்கியமான சைஸ் இது. மட்டன் பரட்டல், இது மிளகா கிள்ளி போட்டு பண்ணுறது, கரெக்டாக தான் மிளகா கிள்ளி பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லை, எங்கள் வாப்சி பண்ணி சாப்பிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து கனவா, கனவா சம்பல். நான் மாசி சம்பல் தான் சாப்பிட்ருக்கேன். இது வந்து பிரான் சம்பல், பிரான். இருக்கு
சம்பல் பூசார். என்ன மீன் இது? டியூனாவா? கொடுவா மீன். கொடுவா மீன் சமயத்துல வந்து சமயத்துல வந்து நெய் மீன் இருக்கும். நெய் மீன் போடுவீங்க. இது வந்து ஐயர் மீன். ஆமா, இது ஐயர் மீன் குளமானா இது புளி குளம் மாதிரி தெரியலையே. அதான் என்ன சொல்றேன், ஐயர் மீன் வந்து பால் ஊத்துவோம் நம்ம ராம்நாத் ஸ்டைல்ல. பால் ஊத்துவோம். இங்க பால் ஊத்த மாட்டாங்க. பெரும்பாலும் மதுரையில கிடைக்கும் ஐயர் மீன் பால் ஊத்த மாட்டாங்க. மதுரையில செட்டார் ஸ்டைல்ல. இது வந்து மீன் கோலா. ஓ, இது மட்டன் கிடையாது. மட்டன் கிடையாது, மீன் கோலா. மீன் கோலா வரணும் மக்களே. இதெல்லாம் அரேபியன் டிஷஸா? சுட்டது மதுரையில கிடைக்கதான் தெரியல எனக்கு. நம்ம நம்மளா செஞ்சுட்டு இருக்கோம். சுட்ட நண்டு. சுட்டது சென்னைக்கு வர முக்கியமான மீன்கள்ல ஒண்ணு வாவல். இது வந்து ஈரல் சுட்டது. என்ன ஈரல்? மண்ணீரல். அது கல்லீரல், ஆட்டோட ஈரல். இது கல்லீரல், இது மண்ணீரல். அதான் சூரட்டியான மண்ணீரல், கரெக்டா சொல்லணும். உங்களோட ஒய்ஃப் யாருனா பிரெக்னெண்டா இருந்தா வாங்கி கொடுங்க. ஆக்சுவலா ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப சத்துருக்கு. வந்து ஹீமோகுளோபி குறைவா இல்லாம சாப்பிட்டாங்க சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இது வந்து நம்மளோட நான்வெஜ் மீல்ஸ். அதான் அந்த 130 மீல்ஸ் தானா? 130 மீல்ஸ். சோ பிளேட்டோட பாத்துக்கோங்க. 130 அன்லிமிடெட் ரைஸ்ங்க. இது பவுல்ல வச்சிருக்கேன், அதுக்காக பாக்காதீங்க. அன்லிமிடெட் ரைஸ் கிரேவியும் கொடுப்பீங்க? எல்லாமே அன்லிமிடெட். இது எல்லாம் குடுக்க, எல்லாமே அன்லிமிடெட் தான். சூப்பர். இதுல வெஜ் மட்டனும் வெஜ்ஜும் கொடுக்குறீங்க. ஆனா என்ன வேணும் எங்களுக்கு? ரெண்டுமே 130 தான். இல்ல இல்ல, வெஜ் 130. அனைவரையும் உட்கார வச்சு சாப்பிடுவதுல எனக்கு எவ்வளவு ஆனந்தமோ அவங்களுக்கு அவ்வளவு காண்டு இருக்கும். சோ ஒரு கிராண்ட் வெட்டிங் ஃபீஸ்ட் மாதிரி ஒரு செம்மையா நிறைய ஃபுட்ஸ் வந்து நம்ம அடிக்கிறோம். ஆக்சுவலா இது உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது எதுவுமே நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் நம்ம பசங்க இருக்காங்க, எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டு தான் போவோம். அதை முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் அவர் சொன்ன மாதிரி ராம்நாடு ஸ்பெஷல் இருக்கு, மலேசியன் ஸ்பெஷல் இருக்கு, அண்ட் மதுரை ஸ்பெஷல் இருக்கு. மூணுமே சேர்ந்த ஒரு ஃபுட்டு ஃபியூஷன் ஆகும். இங்க இருக்க குசின்ஸ் எல்லாம் மொத்தமா சேர்ந்த ஒரு மாதிரி ஃபியூஷன்டா இருக்கு பார்க்கவே. கொஞ்சம் மட்டன் செம்ம சாஃப்டா இருக்குல்ல இது. ஸோ ட்ரை பண்ணுவோம், எப்படி பார்ப்போம். குட், நல்லா இருக்கு. கறிய வச்சு வெயிட் அடிப்போம். பக்கம் மதுரை பிரியாணி. இதுக்குன்னு ஒரு சாதனம் வச்சிருப்பீங்களே? எலும்பு சாதனமா? அது போடலாம். வெயிட் அடிக்கும். அப்படியே பிடிச்சி அழகாக வந்து பத்தினாப்புல ஒரு ரவுண்டு. எனக்கு என்னமோ ரைஸ் மட்டும் சாப்பிடும்போது தான் நல்லா இருந்தது. அப்படி சால்னா சேர்க்காமையே நல்லா இருக்கு. சில பேர் அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. ம், கரெக்டு. நல்லாயிருக்கு. நம்ம மெயின் கோர்ஸ் இருக்குது நிறையா. நம்ம வந்து ஒன்றும் சர்வீஸ் சாப்பிடுவோம். பேசாமல் நம்ம இந்த பிரியாணி ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ஆஹா ஆஹா தாங்க நம்ம ஊர் சமையல். குருமா, நல்லி எலும்பு குருமா. நல்லி எலும்பு குருமா எல்லாம் அரைச்சு செய்யறது எல்லாமே. ஆனால் இதில் வந்து மிளகா தூள் தராமல் பெப்பர் செய்யணும். நல்ல மிளகு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுவோம். இது நம்மளோட ஸ்பெஷல் டிஷ் தான். நம்மளோட டிஷ். ஆமாம் ஆமாம், ஆரம்பத்தில் இதுவும் இதுவும் ஆரம்பத்தில் இருக்கும். மட்டன் பரட்டலும் இது நம்ம ஒரு டிஷ்ஷுங்க. ஆமாம் ஆமாம், இப்போ ஸ்பெஷல்னு சொல்லல. சில பேர் கேட்கலாம், ஏற்கனவே கொடுத்தாலும் கேட்கலாம்ல. அதுக்காக நார்கமேஷோட ஸ்பெஷல் உங்களோட ஐட்டம். ஆமாம், முதல் இருந்தும் கொடுத்தோம். அப்பயும் கொடுத்தாங்க, ஆனால் அது இவங்களோட குசின்ங்க. ஓகேவா? மீட்டோட கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்களேன், அப்படி இருக்குது. இந்த லேயர் அப்படியே புண்டு புண்டு வந்து உடஞ்சி விழுது, நல்லாயிருக்கு. இதை ஃபுல்லாகவே சாப்பிடணும்னு தான் எனக்கும் ஆசையாக இருக்குது. அதனால் இவ்வளோ ஐட்டம் வந்து எனக்காக காத்திருப்பதுன்னா நான் அவருக்கு கொஞ்சம் வே ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். மட்டன் பெரட்டல், மிளகா கிள்ளி போட்டு அடிச்சு போட்டது. ஸோ ட்ரை பண்ணுவோம். அந்த மிளகா தாளிப்பு தெரியுது, நல்லாயிருக்கு. ஆனால் நார்மலாக நம்ம வந்து நான்வெஜ் டிஷஸ் பண்ணாலே இந்த மிளகா கிள்ளி தாளிப்பு இருக்காது, இதில் மட்டும் இருக்கும். அது வந்து எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு மசாலா ஏற்றி அப்படி தான் இருக்கும். சிம்பிளாக மிளகா கிள்ளி போட்டு நம்ம ஊர் பாசை சொல்கிறேன்னா சுல்லுன்னு ஒரு குழம்பு, ஒரு தொட்டுக்கறி அந்த மாதிரி. சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும் ரைஸ். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தொக்கை போட்டு பரட்டி அடிச்சிடும். கனவா சென்னையிலேருந்து பார்க்கவங்களுக்கு கடம்பா. ரிங்ஸ் ரிங்ஸாக இருக்குது, பெரிய நல்லா இருக்குது. ஆஹா, மசாலா நல்லா இருக்கே.
இது கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக, வந்து ரிங்கை விட இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நல்ல ட்ரை சாட்டே பண்ணிருக்கீங்க, ட்ரை ஆனும் போது ஒரு நல்ல டேஸ்ட், அது சாஃப்டாக இருக்கும். ம், ஓகே. மசாலாவோட ஒரு ரவுண்ட் போயிடுவோம். மசாலா கூட இதையும் சேர்த்து வச்சுப்போம். இப்படியே பிடிச்சி ஒரு ரவுண்டு. ட்ரிங்க்ஸுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாஃப்டாக இருக்கு. சாப்பிடும்போது மட்டும் எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கும் அப்படி சாப்பிடுங்க. கடமை வேற லெவல். நிறைய கடமை சாப்பிட்ருக்கேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதில் நம்ம வச்சிருக்க டிஷ் எல்லாமே மேக்ஸிமம் மதுரையில் ஒன்று ரெண்டு கிடைக்குமே தெரியல எனக்கு. மேக்ஸிமம் டிஷ்ஷஸ் மதுரையில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீ ஃபுட் வந்து அந்த சீ பார்டர் இருக்கிற மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த ஆத்தென்டிக் டச் இருக்கு. இதுவுமே ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு சில்லி பஞ்சு இருக்குது இல்லையா. இந்த ரால் பாருங்க, இந்த ரால் கிளீனிங் மெத்தட் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல வந்து அதை கிளீன் பண்ணி கரெக்டாக எடுக்கணும். இது வந்து நிறைய கடையில் பண்ண மாட்டாங்க. இங்கே கிளீனிங் ப்ராசஸ் பக்காவாக இருக்கு. இது வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே ஆக்சுவலாக பண்ண மாட்டாங்க. உண்மையாக சொல்லணும், நிறைய ஸ்டார் ஹோட்டலில் கூட பண்ணாமல் நான் பார்த்துருக்கேன். இதுலேயே நம்ம மசாலாவும் இருக்கு, நம்ம மதுரை ஸ்டைல் மசாலா. ஓகே ஓகே. பிரான் மசாலா, பிரான் தொக்கை, இது பிரான் சம்பல், மலேசியன் ஸ்டைல். இது நம்ம இதுவோ பிரான் 60 இருக்கு. ரால் சம்பலோட உள்ள ராலை புதைச்சி வச்சிருக்கேங்க. ஸோ ட்ரை பண்ணுறேன். ரால் அவ்வளோ ஜூசி, செம்மையாக இருக்கு. ஐயிரம் மீன் எடுத்து. ஐயிரம் மீன் ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட்லியான மீன் இல்லை. ஆமாம், ரொம்ப காஸ்ட்லி. இந்த ஐயிரம் மீன் குழம்பு வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஐயிரம் மீன் குழம்பு. எங்கேயுமே கிடைக்காதுன்றத விட எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டிங்கில் அதை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ குழம்பு மேக்ஸிமம் பத்தி நல்லா இருக்கு ப்ரோ. சத்தியமாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நிஜமாக நல்லா இருக்குது. ரொம்ப காரம் இல்லை, மைல்டான காரம். அந்த மசாலா அறவை வந்து உங்களுக்கு தெரியுது. எடுத்து இப்படி தடவுனீங்கன்னா அந்த மணல் மணலாக அது ஃபீல் ஆகும். இப்போதைக்கு நான் சாப்பிட்டது எல்லாமே நல்லா இருக்கு. பெனாங் சிக்கன், பெனாங் அந்த மாநிலத்தில், திஸ் இஸ் ஃப்ரம் மலேசியா. பெனாங் சிக்கன் செம்மையாக இருக்குல்ல. மசாலா அப்படி நல்லா ஒரு மாதிரி மேரினேட் ஆகி செம்மையாக இருக்குது. அந்த இந்த பீஸ்மே பாருங்கள், சீ த ஜூசினஸ். இது இப்படி தான் இருக்கும், இந்த கலர் தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிடுவோம், விட்டுறக்கூடாது. சிக்கன் லெக் தானே, அது உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, கறி நிறைய இருந்தது. அந்த பேஸ் மேலே கவர் பண்ணியிருக்க அந்த சாசை டெக்ஸ்டர் சூப்பர். இதை சாப்பிட எல்லாமே முடிச்சிருக்காங்க. இந்த சிக்கன் குழம்பு மட்டும் பிடிக்காம எல்லாமே சூப்பராக இருக்கு. பெப்பர் சிக்கன், அங்கே போடுற பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் நார்மலாக இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கும். ஆமாம், எங்கள் ஸ்டீல் பெப்பர் சிக்கன் இருக்குது, மலேசியன் ஸ்டீல் பெப்பர். மலேசியன் ஆட் பண்ணி சாப்பிடலாம் கூட. ஓகே, இந்த மசாலா அப்படியே எடுத்துருவோம். ஸோ மசாலாவோட இதில் வந்து கோக்கனட் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் வந்து பூண்டை வந்து இடித்து போட்ட மாதிரி ஒரு ஒரு வாசம் உண்டு. பெப்பர் ஆனால் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது, ஒரு மீடியமானதாக இருக்குது. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இந்த பூண்டை வெறுங்கையில் கசக்கனமாக ஒரு ஒரு வாசம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரோமேட்டிக்காக ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து சம்பல் சிக்கன், சம்பல் விழுவோம். இந்த பேஸில் இருக்கும், முதல்ல ஃப்ரை பண்ணிடுவோம். சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பீஸ் அப்படியே ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு பார்ப்போம். சாப்பிடுவோம். இது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான். அப்படின்னா கனவா 65 அது கனவா 65. சி த ரிங்ஸ் பிடிச்சி சாப்பிட்லாம், முழுங்கிடுறானே அப்படின்னு கூட தோணும். ஏன்னா நல்லா இருக்கு, நல்லா தான் சாப்பிடுவேன், சூப்பராக இருக்குது. இது 65 டாமினன்ஸ் இல்லாமல் மசாலா ரொம்ப மீடியமாக இருக்கும். உங்கள் சாப்பிட எல்லா ஐட்டம்லேயும் எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ் தான் மீன் கோலா. அப்படியே கொடுங்க, டேஸ்ட் பார்ப்பேன் அப்படின்ட்டு. இது சீ ஃபிஷ், அது மட்டும் என்ன சொல்ல முடியும், என்ன மீன் இல்லை சொல்ல முடியல. டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மட்டன் வந்து ரொம்ப மசாலா பிசைதல் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அது அந்த மீட் ஃபீல் அண்டு சிக்கன் ஈரல் நல்லா அவிச்சு அப்படியே நல்லா ஏதாவது ஒரு பார்பிக்யூ சாஸ் அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டாக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது. கனவா கட்லெட்லாம் பண்ணுற ஐடியா இருக்குது. கனவா கட்லெட் இப்போ தான் கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணனால. ஆனால் கனவா கட்லெட்னா கனவா உங்களுக்கு இது பொடி பண்ணுங்க, கஷ்டம் இல்லை. அதெல்லாம் பண்ணுங்க, அரைச்சிடுவீங்க. அதெல்லாம் இது வந்து ஃபிஷ் சம்பல். இது என்ன ஃபிஷ்? இது வந்து இன்றைக்கி வந்து கொடுவா மீன் வந்துருக்கு. இது ஃபிஷ் தான் இல்லையா? ம், ஃபிஷ் தான். ஆ, பீஸஸ் பார்க்கும்போது இது சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது. அப்படியா? இப்போ ட்ரை பண்ணுவோமா? நல்லா ஒரு மாதிரி திக்காக ஆயிலியாக செம்மையாக இருக்குது, சூப்பரான மாதிரி. வெள மீன்ல வெள மீன், வெள மீன். ஆஹா, எங்கள் ஊருக்கு போனால் அந்த மீனை சாப்பிடாம இருந்ததே. இந்த மீனும் சுடுறது நம்மகிட்ட வந்து ஃப்ரை மீன் இருக்கு. தந்தூர் டைப், இது தந்தூர் டைப். இது வந்து பொரிச்ச மீன் இருக்கு, பொரிச்ச மீன் இருக்கு, வெள மீன். ஆமாம், வாவலில் வந்து இந்த வெள்ளை வாவல் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட்லியஸ்டான வாவலில். இது மைனஸ் லைட்டாக தொட்டுப்போம். அப்படி எடுத்துட்டு நிறைய ட்ரை பண்ணுவோம். மைனஸ் நல்லா திக்காக தான் இருக்குது.
நல்லாயிருக்கு. நல்லது எங்கே சாப்பிட்றது? நல்லதுமா, நல்லா இருக்கீங்க. ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா குக் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த பார்பிக்யூ ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெந்து இந்த மாதிரி வரவே வராது. அதுவும் ஃபிஷ் எஸ்பெஷலி அவங்க தந்தூர் பண்ணுறதுல வரவே வராது. நல்லா ப்ராப்பராக குக் ஆயிருக்கு. இருக்க ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா மெயின் செஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்கிட்ட ஏற்கனவே மலேசியாவில் சிங்கப்பூர்ல இருந்து ஓகே அங்கே ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி முடிஞ்சு இங்கே வந்தவங்க மேக்ஸிமம். ஸோ கண்டிப்பாக வந்து வாவல் ட்ரை பண்ணுங்க. வாவல் ரெண்டுத்தையும் விட வாவல் நல்லா இருக்கு. அண்ட் விலை மீன் வந்து அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. இது கல்லீரல்ல இதை பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ராயப்பேட்டில் சாப்பிட்ற கெபாப் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது கெபாப் தான் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதை விட ஃபிஷ்ஷு நல்லா பிடிச்சிருந்து அப்படியே தந்தூர் பண்ணதில். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான குசின். இது மண்ணீரல் சூரட்டி ட்ரை பண்ணுவோமா? ஓ, இதுவுமே கெபாப் ஸ்டிக்கில் கொத்தி தான் போடுவாங்களா? சாப்பிடும்போது அந்த ஒரு பிரெட்டோட ஃபீல் வரும்ல. இது அடுத்ததான் அந்த நண்டோட காலை ஃப்ராக்சர் பண்ணியாச்சு. சின்ன வயசில் நண்டு சாப்பிட தெரியாது, அப்போ இப்படி தான் எடுத்து எடுத்து கொடுப்பேன் என் வீட்டில். இந்த சாப்பிடு ராஜா அப்படின்ட்டு அந்த மாதிரி நானே இப்போ எடுத்து சாப்பிட்றேன். ஸோ ட்ரை பண்ணுவோம். செம்மையா இருக்கு ப்ரோ. நல்ல இப்படிதான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா போய் சாப்பிட்டு அப்படியே வந்து இந்த நண்டு அப்படி கடிச்சு லாஸ்டா ஒரு மெண்டு துப்புறதுல அது ஒரு தனி ஃபீல். அது வந்து சாப்பிட்டு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. இந்த கெபாப்ஸ் எல்லாத்துலயுமே நண்டு தரமா இருக்கு. இந்த பக்கம் வாங்க, காடை இருக்கு பாருங்க. ஸோ காடையே ட்ரை பண்றோம். காடை நல்லாயிருக்கு, மசாலா ப்ராப்பராக இறங்கியிருக்கு. ஆனால் இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்பைஸ்டப்பாக இருக்குது. ஆனால் இந்த தந்தூர் வெரைட்டிஸ்லேயே நண்டு அல்டிமேட். கண்டிப்பாக வந்தீங்கன்னா நண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நைட்டு ஐட்டமா? இதில் முர்த்தபாத் மாதிரி இருக்கேன். முர்த்தபாத்தானா? தம் பரோட்டா. ஆனால் முர்த்தபாத் பேர் இருந்து முர்த்தபா நான் சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். இது வந்து ஃபிஷ்ஷு. ஃபிஷ் முர்த்தபாவா? சிக்கன் மட்டன் இருக்கு. ஆமாம், ஃபிஷ்ஷு நான் அது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. இதில் என்ன மீன் யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்க? மெக்ரீலா? இது அப்படியே ஒரு ரவுண்டு போவோம். அப்படிதான் நமக்கு இந்த பரோட்டா இதுவே தெரியல, வெறும் முட்டையை மட்டும் அப்படியே சாப்பிட்ற மாதிரி செம்மையாக இருக்குது. இதில் அந்த மீனோட தெரியுதா? இது வந்து அந்த ஆம்லெட்டுக்குள்ள மீன் வாசம்லாம் அடிக்க ரொம்ப ஹெவியாலாம் அடிக்கலை. மைல்டாக இருக்குது, ரொம்ப மைல்டு. இப்படி பிச்சுட்டு கனவை தொட்டு போ. அந்த கனவை அது நல்லா தான் இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்ருவோம். ரவுண்டாக இருக்கா? தோசை, மீன் தோசை இருக்கு. இன்னும் இல்லை இல்லை, மனசில் இருக்கணும் போக வாங்க முடியல. நல்லா தத்துருவா ப்ரோ. தோசையை பாருங்க ப்ரோ, என்ன சைஸில் இருக்கணும்? அது என்ன பாய் இவ்வளோ பெருசாக இருக்குது? அது ரவுண்டாக இருக்கு பையா ஷேஃப். ஆமாம், இதை ரவுண்டு கட்டியிருக்கீங்க. பாதிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறியும் அதில் முட்டை லேயரோடு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பாதிக்கு தோசையும் இருக்குது. ஆனால் இந்த ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு தோசை அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தோசைக்கு மேலே கறியை போட்டு இந்த மாதிரி கொடுத்தனால நமக்கு சாப்பிட சந்தோஷமாக இருக்கும். என்ன கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது, என்ன நிறைய திங்கிறோமோ. ஆமாடா திங்கிறதா அப்படின்றது தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் சாப்பிடுவேன். ஸோ கறி தோசை நல்லா இருக்கும். கறி சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரைட் ரைஸ்லாம் எடுத்துருந்தீங்க? போகிறாங்க. ஆமாம், கோரிங் கோரிங் நாசி கோரிங் மீன் கோரிங் பீகன் கோரிங் நல்லா இருக்கும். கறி தோசை சூப்பர். இது நான் ஃபிஷ் நான். ஆமாம், இல்லை ஸ்டஃப் நான் இருக்க மாட்டேன். சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது. ஃபிஷ் நான். ஆமாம், ஓ அதுதான். ஓகே, ஆலு பரோட்டா மாதிரி நீங்கள் இதை நானில் நீங்கள் பண்ணிடுங்க. சிக்கன் மட்டன் இது ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து மீன் ஐட்டமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆக்சுவலாக சீ ஃபுட் ஐட்டம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு மட்டன் சிக்கன் எல்லாத்துலேயுமே இருக்குது. நான்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஷ்ஷோட கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு நல்ல ஏதோ. இது வந்து ஈவினிங் தான். ஈவினிங் ஐட்டம் தான். 6:30 மேலே கிடைக்கும். இது ஒரு சீ ஃபுட் பீட்ஸா அந்த மாதிரி தான். ஓ, நல்ல பேராக இருக்கு. மேலே மட்டும் சீஸை போட்டு பண்ணிங்கன்னா இது இது பீட்ஸான்னு தான் நினச்சிப்பாங்க. ஒரு சீ ஃபுட்டில் ஒரு பீட்ஸா போல. நாங்கள் புரோட்டாவில் பீஸா போடுவோம். ம், பீஸா போடலாம். நாங்கள் சிங்கப்பூர் போடுவோம். முத்துக்கணக்கான வெரைட்டி பொருட்கள் இருக்குது அங்கே. இங்கே புரோட்டா சிங்கப்பூரில் எங்கே கடை வச்சுருக்கீங்க? சிங்கப்பூரில் வந்து கென்சிங்டன் ரோட் சைங்குன் கார்டன் இருக்குது. அங்கே ஹெங்குன் கார்டன்லாம் எனக்கு தெரியாது. யாருனா பார்க்குறவங்களுக்கு யாரா தெரிஞ்சதுன்னா அங்கே போய் சாப்பிடுங்க. ஹெங்குன் ரோடு நிறைய பேர் தெரியும். இது ஸ்ரேங்குன் கார்டன், இது ரெசிடென்சியல் ஏரியா. ஓகே ஓகே. இது வந்து ஒரு ஒரு சேமியாவோட ஃபீல் மாதிரியோ? இல்லை, இங்கே உள்ள நூடுல்ஸ் கிடைக்கல. அந்த அங்கே அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நூடுல்ஸ். ஓகே, நம்ம இம்போர்ட் பண்ணவும் முடியாது. அங்கே இருந்தது மசாலாலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் நூடுல் வந்து அந்த ஃபீல் கிடைக்கல. நூடுல்ஸ் இங்கே கிடைக்கிற நூடுல்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. இதுல வந்து நீங்க சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி போட்டுருக்கீங்க. இடியாப்பம் மாதிரி இருக்கு. இது நான் மண்ணடியில் சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு வச்சுருக்கேன். அப்படியா? இது வந்து இம்போர்ட்டட் தான்.
எல்லாமே ஒரே பேஸ் சம்பல் தான், டிஃப்ரெண்ட் எல்லாமே. இது வந்து அது நூடுல்ஸ், இது வந்து ரைஸ் நூடுல்ஸ், அடுத்து வந்து இதே வந்து மேகி. நீங்க ரைஸ் நூடுல்ஸ் மாதிரி அதுக்கு நூடுல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். அப்புறம் ஓகே ட்ரை பண்ணுவோம். நம்ம ஊர்ல மேகி கிடைக்குது. ஆமா, மேகி கோரிங் சொல்லுவோம். அதுலயே வந்து கோரிங்னா வந்து ஃப்ரைடு, இது ஃப்ரைடு மேகி. இது நார்மல் நூடுல் கிடையாதுங்க, மேகி நீங்க சாப்பிட்டீங்கன்னா பாருங்க, அந்த ஸ்பிரிங் ஸ்பிரிங்கா இருக்குல்ல அந்த நூடுல். இது எவ்வளவு ட்ரை பண்ணிடுவோமா? சென்னை பாசனா அக்னி மசாலா பேஸ், மசாலா பேஸ் நல்லா இருக்கு. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பை. ஓகே, தேங்க் யூ. ஐ அம் வெரி மச் டம்மி ஃபில்ட். கண்டிப்பாக வந்தால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸுமே வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய ஐட்டம் இருந்ததுனால நான் எல்லா வீடியோலுமே ப்ரைஸ் அப்பப்போ சொல்லிடுவேன், என்னால் சொல்ல முடியல. நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிளியராக போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சாப்பிட்டதையும் தாண்டி என்னெல்லாம் இருக்குதுன்றதையும் நான் போடுறேன். ஒரு விஷயம், வெஜ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மதியானமும் வெஜ் மீல்ஸ் கிடைக்கும், அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கோபி 65 அந்த மாதிரி, காளான் அப்புறம் பன்னீர் 65 கிடைக்கும். நைட்லேயும் கடாய் பன்னீர், கடாய் பன்னீர் அந்த மாதிரியும் கிடைக்கும். அந்த மாதிரி நானுக்கு அது நல்லா கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும். இது சாப்பிடாதவங்க ஃப்ரைடைஸும் இருக்குது, வெஜ் ஃப்ரைடைஸ் இருக்குது, ஒயிட் கலரில் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆனால் பராத்தசன் நான்ஸ் வந்து உங்ககிட்ட நைட்டில் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்குது. அண்டு இதில் வந்து அந்த தட் இடியாப்பம் நூடுல்ஸ் குட், அண்ட் நாசி குரங்க இது நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தந்தூர் வெரைட்டிஸ்லேருந்து சவுத் இண்டியன், சைனீஸ், மலேசியன், இங்கே நீங்கள் சவுத் இண்டியனில் வந்தால் மதுரை ராம்நாடை பிரிச்சிக்கலாம், அதுவும் எல்லாமே இருக்குது. ஐரமீன் குழம்புலேருந்து எல்லாமே சாப்பிட்டேங்க, சீரியஸ்லி சூப்பர். நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ரைஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இவங்களோட அவுட்லெட்டோட எல்லா அட்ரஸும் முடிஞ்சால் கூட நான் அப்ராட்ல இருக்க அட்ரஸ் கூட முடிஞ்சால் வாங்கி நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அங்கங்கே இருக்கவங்க அங்கங்கே போய் சாப்பிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் அவுட்லெட்டோட காண்டாக்ட் நம்பரும் கூட நான் போட்டுறேன், நீங்கள் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவைலபிள் ஸ்லாட் இருக்கும் போது வாங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அதை விட ஒன்றும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஒரு சில பேர்கிட்ட நான் கீழே வந்தப்போ பர்சனலாக பேசினதை வச்சு சொல்கிறேன், சர்ட்டை பேசினதை வச்சு நான் சொல்லலை, நான் பேசினதை வச்சு சொல்கிறேன். அண்ட் ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெடிஷனையும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராம்நாடு மதுரை மிக்ஸான ஒரு ஃபியூஷன் ப்ளஸ் மலேசியா. ஏன்னா அவங்களோட வெளி போர்டிலே பார்த்துருக்கீங்க, ஏன்னா அவங்க மலேசியன் பேஸ்லேருந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வர்றவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை வச்சு ஒரு ப்ராஸ்பெக்டிவ்லேயே ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து மற்றவங்களை பற்றி சொல்லாமல் நேராக வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ இருக்க சர்வீஸும் இப்போ எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் டேஸ்ட்ல என்ன மாறி இருக்கு, அண்ட் அவங்க கொடுத்து அந்த ஒரு டைப்ல இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க கம்பேர் பண்ணி ஓபனா ஃபீட்பேக்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சரிங்களா? சோ டில் தென் ஸ்டே இன் பகோடா பாய்ஸ் அண்ட் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் பகோடா பாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயில ஷெட்யூல் போட்டு இதல வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் ஏ மூலதனம்.